ஜெய் வாசவி. விமன் கிரியேட்டர்ஸ் குரூப்பிலிருந்து அனுஷா மகேஷ் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. புராணங்களின் ரத்தினங்கள் என்ற தலைப்பிற்காக இன்று நாம் காணவிருப்பது ஹனுமனின் வாளை குறித்த சில சுவாரஸ்யமான பகுதிகளை பார்ப்போம். காக்கும் தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்திலிருந்து ரா என்ற எழுத்தையும், நம சிவாயா என்ற நாமத்திலிருந்து மா என்ற எழுத்தையும் சேர்த்தால் ராமா என்ற நாமம் கிடைக்கிறது. இந்த நாமத்திற்கு சொந்தக்காரர் ஸ்ரீமன் நாராயணனின் பூர்ண அவதாரமே ஆகும். திரேதாயுகத்தில் அசுரர்களுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமானது சத்யுகத்தில் இருந்ததை விட. ஆகவே ராமனுக்கு நண்பனாக, தாசனாக, பக்கபலமாக, அனைத்து செயல்களிலும் உறுதுணையாக இருந்தவர் ஹனுமன். ஹனுமனின் வாள் மேலும் சிறப்பு வாய்ந்தது எனலாம். சாக்ஷாத் ஈஸ்வரனின் அம்சமே அனுமான். அனுமானாக அவதரிக்கும் பொழுது சக்தி தேவியானவள் இந்த அவதாரத்தில் என்னுடைய பகுதி என்ன என்று கேட்டாள். ஈஸ்வரனோ, அனுமனோ பிரம்மச்சாரி, சக்திக்கு வேலையில்லை என்று கூறிவிட்டார் விளையாட்டாக. சக்தியானவள், நான் அப்படியே விட முடியுமா? தாங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன? நான் உங்கள் வாளாக பிறக்கப் போகிறேன், ஆனால் என் உதவி உங்களுக்கு வேண்டாம் என்று கூறியதால் நான் உங்களுக்கு உதவப்போவதும் இல்லை, உங்கள் சொல்படி நடக்கப் போவதும் இல்லை என்று கூறினார். என்ன பார்வதி இது, இப்படி சொல்கிறாயே? வானரத்திற்கு வால்தான் சக்தியே, என் பேச்சை கேட்கவில்லை என்றால் எப்படி என்றார். சக்தி தேவியோ, நீங்கள் எப்போது சக்தியின் அருளை வேண்டி என்னை நண்பனாக ஆக்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறீர்களோ அப்பொழுதே நான் உங்களுக்கு நண்பனாகி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்றார். அதனால்தான் திருமண தடை நீங்க, நினைத்தது நடக்க, பிரச்சனைகளிலிருந்து விடுபட என பல துன்பங்கள் நமக்கு வருகின்றன. அத்தனை துன்பங்களும் நீங்க ஹனுமனின் வாளை பிரார்த்தனை செய்தால் போதுமானது என்றார் சிவபெருமான். அதன்படியே இன்றும் அனுமனின் வால் பூஜையானது 48 நாட்களோ அல்லது 11 நாட்களோ செய்து பலனை பெறுகிறார்கள். இந்த பூஜையை செய்வதற்கு மூல நட்சத்திரத்திலோ செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது சனிக்கிழமைகளோ இந்த பூஜையை தொடங்கலாம். இன்று நாம் ஹனுமனுடைய வாளை குறித்து அறிந்து கொண்டதில் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம். ஜெய் வாசவி. ஜெய் வாசவி.